Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி கிச்சன் ஆப்ரான் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1.25 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டபுளாக ஒரே கிளாத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.25 கிளாத் வந்து எடுத்துக்கோங்க, 1.25 மீட்டர் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் வந்து ஒரு பக்கம் லைனிங் கிளாத்து ஒரு பக்கம் வந்து நல்ல கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.25 மீட்டர் கிளாத்துக்கு பாதி அளவு நீங்கள் வந்து எடுத்தால் போதும். இப்போ நம்ம வந்து கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்து சுடிதாருக்கெல்லாம் ஃபோல்ட் பண்ணி போடுவோம் பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான். சுடிதார் நைட்டிக்கெல்லாம் போடுவோம்ல அதே சேம் ப்ரொசீஜரில் தான் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு கிளாத்தாக நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை வந்து இன்னொரு ஃபோல்டு வந்து பண்ணி போடுறேன். 4 கிளாத் வர்ற மாதிரி இன்னொரு ஃபோல்டு வந்து பண்ணி போடுறேன். பாருங்கள், 2 கிளாத் எடுத்திருக்கேன். 2 கிளாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 கிளாத் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். நான் வந்து ரெண்டுமே ஒரே நல்ல கிளாத் தான் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வந்து ஒரு பக்கம் நல்ல கிளாத்தும் ஒரு பக்கம் லைனிங் கிளாத் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிளாத் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி இருக்குது, ஓப்பன் பக்கம் நம்மளோட ஆப்போசிட் சைடு இருக்குது. இப்போ நம்ம வந்து இதோட டோட்டல் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிச்சன் ஆப்ரானோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 இன்ச் நான் வந்து எடுத்திருக்கேன். 31 இன்ச் ஹைட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். கிச்சன் ஆப்ரானோட ஹைட் வந்து நான் வந்து 31 இன்ச் எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து இதோட விட்த் வந்து பார்த்துக்கலாம். விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 இன்ச் விட்த் வந்து வரணும். அந்த அளவுக்கு நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். 13 இன்ச் விட்த் வர மாதிரி நான் வந்து கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். இந்த அளவில் நீங்களும் கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இனி நம்ம வந்து மேல் பக்கம், இதுக்கு நமக்கு வந்து நெக் அளவு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. மேல் பக்கம் வந்து நெக் பீஸ் வந்து அதாவது ஷோல்டரும் நெக்கும் சேர்ந்து தான் வரும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிச்சன் ஆப்ரானுக்கு மேல் பக்கம் வந்து நம்ம ஒரு 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்கில்தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஃபோல்டிங்கிலேருந்து ஒரு 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து அம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணணும். கிச்சன் ஆப்ரானுக்கு வந்து அம்கோல் அளவு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வரும். நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக தானே போடுவோம், அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். அதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 10 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இந்த 10 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த அம்கோல் அளவு வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கரெக்டான அளவில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைனாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆம்கோல் அளவு மார்க் பண்ணுறோம். நம்ம வந்து கரெக்டான விட்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம கிச்சன் ஆப்ரானோட கரெக்டான விட்த் வந்து 11 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 11 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கரெக்டாக 11 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனை வந்து ஆம்கோல் அளவுலேருந்து டோட்டல் விட் அளவு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அம்கோல் அளவு மார்க் பண்ணிட்டோம். இன்னும் வந்து கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். கைக்குழி அளவு எவ்வளோ மார்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கிச்சன் ஆப்ரான்ங்கிறதுனால நம்ம இந்த அளவு வந்து மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணால் தான் கிச்சன் ஆப்ரான் பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைக்குழி அளவு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. நம்ம வந்து மேல் பக்கம் வந்து மார்க் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து மார்க் பண்ண போகிறோம். கீழ்ப்பக்கம் வந்து ஆப்ரானோட டோட்டல் விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான விட்த் 11 இன்ச் எடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து 1 இன்ச் கூட்டி 12 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. 12 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து சொல்கிற அளவு எல்லாமே ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ராவாக அளவு சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கமும் கரெக்டாக அந்த ஆம்கோல் வரைக்கும் உள்ள அளவும் சேர்த்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டான லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கரெக்டாக அந்த ஓரத்தில் மேல் பக்கமாக ஒரு இன்ச் அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஓரத்தில் வந்து இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். அதனால் நம்ம வந்து இந்த கரெக்டாக அந்த ஓரத்தை 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு கீழ்ப்பக்கம் வந்து லைட்டாக வளைச்சி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதான் கிச்சன் ஆப்ரானோட அளவு. நம்ம இனி இந்த அளவில் நம்ம வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க அளவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடுமே நல்ல கிளாத் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சைடு வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு சைடை நம்ம வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிடலாம். கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கிச்சன் ஆப்ரான் வந்து மார்க் பண்ணியிருந்த அளவில் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ரெண்டு பீஸா கிடைக்கும் நமக்கு, ரெண்டு பீஸா கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் ஆப்ரான் வந்து கிளாத்தில் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து இதுக்கு தேவையான ரோ பேண்ட் பாக்கெட் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாக்கெட் வந்து நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன், அதுக்கும் நான் வந்து ரெண்டு கிளாத்தாக தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நல்ல கிளாத்தாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதோட ஹைட் அண்ட் விட்த் வந்து பார்த்துக்கலாம். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 7 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இந்த பேக்கெட்டோட ஹைட் வந்து நான் வந்து 7 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இதோட விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இதோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து இந்த கிளாத் வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இந்த ஓப்பன் பக்கம், கிளாத் ஓப்பன் பக்கம் இருக்க இடத்துல 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக்கெட்டுக்கு நம்ம இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணணும். கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து கீழ்ப்பக்கம் வந்து வி ஷேப்பில் இருக்கும். பேக்கெட்டோட கீழ்ப்பக்கம் வந்து வி ஷேப்பில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கெட் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ரெண்டுமே நல்ல கிளாத் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வந்து ஒரு நல்ல கிளாத்தும் ஒரு லைனிங் கிளாத்தும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ரோப் வந்து எடுத்துக்கலாம். ரோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரோப் வந்து ஒரே அளவில் வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு ரோப் வந்து சிங்கிளாக தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ரெண்டு ரோப் பார்த்துக்கலாம். இதோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 17 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இது ரெண்டு ரோப் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ரோப்பு. இதுக்கு வந்து விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ரோப் வந்து நம்மளோட நெக் போர்ஷனில் வருது. இதில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது கொஞ்சம் ஷார்ட்டானவங்கன்னா ஒரு 18 இன்ச்லேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹைட்டு கூடினவங்கன்னா 19 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்கள் ஹைட்டுக்கு தகுந்தாலும் நீங்கள் அந்த ரோப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளோட கிச்சன் ஆப்ரான் கிளாத்தஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி முடித்தாச்சு. இனி நாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரோப் வந்து எடுத்துக்கலாம். ரோப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ரோப் வந்து எடுத்துக்கோங்க. எல்லா ரோப்புமே ஒரே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் ஒரு ரோப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த மாதிரி உள் பக்கமாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ரோப்புமே இந்த மாதிரி உள் பக்கமாக போகிற மாதிரி, ரெண்டு ஓரமும் உள் பக்கமாக போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஓரத்தில் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ரோப்பில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு எண்டு மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வந்து ரெண்டு ரோப் வந்து ஒரே சைஸில் எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு எண்டில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஒரு எண்டில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ரோப் ரெண்டு ரோப்புமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதே நம்ம வந்து நெக் போர்ஷனில் கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டாம். எண்டில் அந்த ரெண்டு ரோப் ஒரே சைஸில் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதில் மட்டும் ஒரு எண்டில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மூணு ரோப்புமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து நம்மளோட ஆப்ரான் கிச்சன் கிளாத் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ராங் சைடாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக வர்ற மாதிரியும் நல்ல பக்கம் வந்து உள் பக்கமாக வர்ற மாதிரியும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதாவது ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக நம்மளை பார்த்துருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் ரெண்டும் சேர்ந்து வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ரோப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. நெக் போர்ஷனில் வரக்கூடிய அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேல் பக்கம், அந்த நெக் போர்ஷன் மேல் பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ரெண்டு எண்டுலேயும் கரெக்டாக அந்த மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஓரத்தில் அந்த ரோப் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டு கிளாத்தும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரெக்டாக அந்த ரோப் அந்த இடத்துல வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ரெண்டு கிளாத்துக்கும் உள் பக்கமாக தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ரைட் சைடாக மாற்றி எடுக்கும்போது அது கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த ஓரத்தில் வரும்போது அந்த ரோப்போட இன்னொரு ஓரத்தை கரெக்டாக இந்த எண்டில் வச்சுக்கோங்க. இது நெக் போர்ஷனில் நம்ம வந்து சிங்கிளாக கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரோப்பு கரெக்டாக இந்த எண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு காலிஞ்சு அல்லனா ஒரு அரைஞ்ச அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து ஆம்கோல் பகுதி வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வரும்போது இன்னும் ரெண்டு ரோப் நம்ம வந்து ஒரே அளவில் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ரோப் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எண்டு நம்ம வந்து ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம், ஒரு எண்டு வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும். அந்த எண்டை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஆம்கோல் முடிகிற கீழே கொஞ்சம் ஏழு கிளாத் வரும்ல அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஓரமும் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். கீழ்ப்பக்கமும் ஒரு காலிஞ்சிலனா ஒரு அரைஞ்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இனி நம்ம வந்து இந்த பக்கம் ஓரத்துக்கு வர்றோம். இந்த பக்கம் ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இதுலேயே நம்ம வந்து ஒரு ரோப் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு எண்டு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம், ஒரு எண்டு வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும். அந்த ஓரம் வந்து கரெக்டாக இந்த பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஒரே அளவில் இருக்கணும். வச்சுட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் வரும்போது ஆம்கோலில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த கேப் வழியாக தான் நம்ம வந்து இனி நம்ம கிளாத்தை வந்து நல்ல பக்கமாக எடுக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வழியாக தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இனி நம்ம வந்து அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்போ தான் நம்ம வந்து டேர்ன் பண்ணி எடுக்கும்போது அந்த அந்த ஷார்ப்பாக இருக்க பகுதியெல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக டேர்ன் ஆகி வரும். அதுக்காக இனி நம்ம வந்து அந்த ஆம்கோல் பகுதி வழியாக கிளாத்தை வந்து வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும்போது நமக்கு ரோப் எல்லாமே வெளிப்பக்கமாக வந்துடும், நல்ல பக்கமும் வெளிப்பக்கமாக வந்துடும், ராங் சைடு வந்து உள் பக்கமாக போயிடும். போயாச்சு. இனி நம்ம வந்து இந்த ஆம்கோல் பகுதியில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாத அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து உள் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோமோ அந்த அளவுக்கு கிளாத் வந்து உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு மேல் பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமுமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கேப் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிச் பண்ணாத அந்த கேப் வந்து நம்ம வந்து மேல் பக்கமாக அந்த கிளாத்தோட ஓரத்தில் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுல் கிளாத்துமே நான் என்ன கொடுக்குறேன் பாருங்கள், அந்த ஃபுல் கிளாத்துமே மேல் பக்கம் வந்து கரெக்டாக கிளாத்தை வந்து எடுத்து விட்டு ஓரத்தில் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஓரம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டாலே நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். கரெக்டாக கிளாத் எடுத்து விட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கிச்சன் ஆப்ரான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து இதில் வந்து என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்து பேக்கெட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் வந்து ராங் சைடாக தான் எடுத்திருக்கேன். நல்ல பக்கம் ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி எடுத்திருக்கேன், ராங் சைடாக வர மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓரமும் கீழ்ப்பக்கமும் ஒரு காலிஞ்ச அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நம்ம வந்து ராங் சைடாக வச்சு ஓரமும் கீழ்ப்பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி நமக்கு அந்த ஷார்ப்பாக இருக்க பகுதியிலலாம் லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து அதை அப்படியே டேர்ன் பண்ணி நல்ல பக்கமாக எடுக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேப் வழியாக கிளாத்தை வந்து இந்த மாதிரி நல்ல பக்கமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த ஷார்ப்பாக வரக்கூடிய பகுதியெல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி கிளாத்தை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இனி நம்ம வந்து மேல் பக்கம் அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மேல் பக்கமும் கிளாத்தை வந்து உள் பக்கமாக மடித்து விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து நல்ல பக்கமாக டர்ன் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம வந்து மேல் பக்கம் பார்த்திங்களா, அந்த கிளாத்து வந்து ஒரு காலிஞ்ச் அளவுக்கு உள் பக்கமாக போகிற மாதிரி மேல் பக்கம் இருக்க கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். அந்த கிளாத்தோட ஓரத்தில் மேல் பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து நம்மளோட கிச்சன் ஆப்ரானுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். சென்டரில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கத்துலேருந்து எவ்வளோ இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 17 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 17 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதோட சென்டர் பாயிண்ட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல கீழ்ப்பகுதி நம்ம அந்த வி ஷேப்போட அந்த ஷார்ப்னஸ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷனில் நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த பாயிண்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரத்துலேயும் கீழ்ப்பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். பேக்கெட்டோட அந்த ஓரத்துலேயும் கீழ்ப்பகுதியிலையும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்தா போதும். மேல் பக்கம் வந்து நமக்கு வந்து ஓப்பனாக தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து பேக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கிச்சன் ஆப்ரான் கிளாத்தில் நம்ம வந்து பேக்கெட் வந்து சென்டரில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சென்டரில் வேண்டாம், சைடில் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் கூட நீங்கள் வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இவ்வளோதான். நான் வந்து மொபைல் நம்ம வந்து கிச்சனில் இருக்கும்போது நம்ம வந்து மொபைல் வந்து நம்ம ரூமில் தான் வச்சுட்டு போவோம் அப்படின்னா நீங்கள் வந்து கையிலே வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம பேக்கெட்டில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கிச்சன் ஆப்ரான் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட்டாக ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதோட ஃபைனல் லுக் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு ஓரத்துலேயும் நமக்கு வந்து ரோப் இருக்கும் பின் பக்கமாக கட்டுறதுக்கு. இது வந்து மேல் பக்கம் நம்ம வந்து நெக்குக்கு வரக்கூடிய ரோப்பு. இதோட ஹைட் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹைட்டாக இருக்குதுங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக எடுத்துக்கோங்க. 19 இன்ச் தான் லிமிட்டட். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அதோட கம்மியாக வேணால் எடுத்துக்கலாம். கம்மியானால் 16 இன்ச்க்கு கீழே வந்து எடுக்காதீங்க. ஒரு 18, 17.5 அந்த மாதிரி நீங்கள் வந்து மேல் பக்கம் வரக்கூடிய அந்த ரோப் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.